இப்போ ஒரு விஷயம், ஒரே ஒரே டைலாக், ஓகே, அந்த டைலாக ஒவ்வொரு சிச்சுவேஷன்ல, இப்போ ஒருத்தர் சோகமா இருக்காரு, இல்ல ஒருத்தர் கோபமா இருக்காரு, ஒருத்தர் வந்து எங்கேந்தோ பேசுறாரு சத்தமா பேசணும், அந்த மாதிரி ஒவ்வொரு சிச்சுவேஷன்ல அதே டைலாக வேறு வேறு மனிதர்கள் பேசுனா, இல்ல அதே மனிதர் ஒவ்வொரு சிச்சுவேஷன்ல பேசினா எப்படி இருக்குங்கிறது எங்களுக்கு பண்ணி காமிச்சீங்கன்னா பாக்குறவங்க எல்லாம் நிஜமா அசந்து போயிடுவாங்க. அது எனக்கு கண்டிப்பா தெரியும். வணக்கம் ஒண்ணுதாங்கம்மா, சிம்பிள் ஒண்ணுதான். இந்த வணக்கம் ஒண்ணுதான், வணக்கம் சாப்பிட்டியா, நல்லா இருக்கியா, இதை பாத்துக்கோங்க. வணக்கம் சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, இப்ப நான் எப்படி எல்லாம் கேட்டுருப்பாடு, வணக்கம் சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, இதுவே நான் ரூடா தானே, வணக்கம் நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, செம்ம காண்டா இருக்கேன் அப்படின்னு கொலை வெறியில, வணக்கம் நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, ஐயோ இதுவே எனக்கு பிடிச்ச கேர்ள் ஃபிரெண்டா இருந்துச்சுன்னா நினைக்கிறேன், சாப்பிட்டியா, இப்ப இந்த மதிப்பு கொடுக்குற ஆளா இருந்தா எப்படி, மரியாதையா, வணக்கம் நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா சார், எனக்கு பிடிச்சும் பிடிக்காம இருந்தா அப்படி சொல்லியிருப்பேன், பேலன்ஸா நியூட்ரலா, வணக்கம் சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, இப்ப நான் ஒருத்தன் அடிச்சு சம்மடி அடிச்சிருக்கேன், அவன் வந்துட்டான், நான் சிரிச்சுக்கிட்டே கேக்குறேன், அப்படி வில்லத்தனமா உட்காந்து கேட்டேன், வில்லன் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, ஐயோ இப்போ ரெண்டு கெட்டான், சிரிச்சுக்கிட்டே நான் கோபப்பட்டு அடிச்சிருப்போம், ரெண்டும் வணக்கம் நல்லா இருக்கியா, சாப்பிட்ட, ஒரு சைக்கோ, ஒரு சைக்கோ வந்தா அப்படி இருக்கும், அப்படியே வணக்கம் சாப்பிட்ட, ஏய் நல்லா இருக்கியா, கேக்குறல்ல, இப்ப இந்த கிராஃப் வந்து ஒரு சிம்பிள் வேர்ட் தான், ஆக்சுவலி நிறைய இருக்கு, நிறைய மாடலேஜ் பண்ணிட்டே இருக்கலாம், நீங்க எப்படி வேணா பேசுறீங்க, இந்த மூடுக்கு நம்ம மாத்திக்கிறோம், இந்த வணக்கம் ஒண்ணுதான் இருக்கும், கடவுள் பார்த்தா இதே வணக்கம் தான், பெரியவங்களை பார்த்தா இதே வணக்கம் தான், ஆனா முகம் மட்டும் மாறிட்டே இருக்கும், இப்ப கடவுள் பக்கம் இது பெரிய வணக்கம், இப்ப எனக்கு பிடிக்காத மக்கள் தான், வணக்கம் எனக்கு வந்து எனக்கு தூரத்து சொந்தம் அப்படின்னு தெரியல, வணக்கம் அப்படின்னு இப்ப சின்ன சேஞ்ச் ஒருத்தான், அந்த கிராஃப் மட்டும் அந்த கண்ணு வேலை பார்த்து முகம் அந்த ஐப்ரோஸ் வேலை பார்க்கும், மற்ற சப்போர்ட் பண்ணியிருக்கும், சிம்பிள் பிடிச்சிட்டு போ முன்னாடியே, இது கனெக்டிவிட்டி, ஆக்ஷன் வித் டயலாக், டயலாக் வித் ஆக்ஷன், ஆக்ஷன் இது மூணு தான் சினிமாவே, எப்படி அப்படின்னா நான் அப்படி நல்லா இருக்கேன், சமையா இருக்கேன், அப்படி பாத்திரம் நல்லா ஆச்சு, என்ன தகுச்சுமா, உடம்பு இல்லை வீட்டு போட்டியோ, குழந்தை பார்த்துல, ஓகே ஓகே, இது ரெண்டுமே இருக்கு, இப்போ டிலே, நான் டயலாக் முன்னோடு த்ரோ பண்ணிட்டு ஆக்ஷன் முன்னாடி வச்சிருக்கேன், வணக்கம் நல்லா இருக்கியா, குழந்தை பார்த்துறியாம, சாப்பிட்டியா, இப்போ ஆக்ஷன் முன்னோ வச்சுட்டு டயலாக் முடிச்சுக்கேன், வணக்கம் நல்லா இருக்கியா, குழந்தை பத்திரியா, சாப்பிட்ட, இப்ப மூணுத்தையும் வேற வேற வச்சிருக்கேன், இந்த சினிமா மூணுக்குள்ளதான் இருக்கும், இந்த ட்ரையாங்கிள் பேஸ்க்குள்ளதான் இருக்கும், நீங்க எந்த மூவி பார்த்ததுக்குள்ளதா இருக்கும், முக்கோணம் அந்த முக்கோணத்துக்குள்ளதான் இருக்கும், ஒரு பார் நடிச்சது மூணு பார் நடிச்சா இருக்கும், நாலு பார் இப்ப நீ கோபியா கூப்பிடுற அவ்வளவுதான், இப்ப ரெண்டு பார் தள்ளி நிக்கிறேன், கூப்பிட்ட என்ன தாச்சுமா, இப்ப நாலு பாரு கோபியனா, கூப்பிட்டீங்க என்ன தாச்சு, நல்லா இருக்கியா, இப்ப என்னன்னா நிறைய விஷயம், இப்ப ஒரு போன் தாச்சுமா எப்போதுமே பண்ணதான், இந்த போன் அடிச்ச உடனே போன் எடுத்து காத்து வச்ச உடனே அந்த பக்கம் ரிங் ஆச எடுப்போம், யோசிப்போம் அவன் எடுக்கிறானா மாட்டானா, இந்த கண்ணு பேசும், தங்கச்சி பேசுறது அம்மா எடுத்தா பேசிருப்பேன், அப்பா எடுத்தா பேசிருப்பேன், நீங்க எடுத்தா பேசிருப்பேன்,
ஃபோன் அடிச்சிருக்கேன், ஹலோ. ஆமாம் வணக்கம்மா, தங்கச்சி வீட்டில் இல்லைங்கம்மா? ஆ சரிங்கம்மா, நான் வந்து நான் கேட்ட சொல்லுங்கம்மா. ஆ கட் பண்ணிட்டேன், திருப்பி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஃபோன் அடிச்சுக்கிறேன். ஹலோ. ஃபோன் ரிங் ஆகுது, ரிங் ஆகட்டும், அதுக்குள்ளே அலோ. ஹலோ அப்பா, ஏற்கனவே அம்மாட்ட பேசணும்ப்பா, தங்கச்சி வரலையே போகணும். சரிப்பா, நான் வந்து நான் திருப்பி பேசிக்கிறேன்ப்பா, நான் ஒரு 1/2 hour வந்து கூப்பிட்றேன்ப்பா. நல்லதுப்பா. ஆ இப்போ நான் அடிக்கிறேன், இப்போ நான் அடிக்கிறேன். ஹலோ. எருமாடே, எங்க போன? ஐயோ, அறிவில்ல சொல்லிட்டு போக மாட்டியா? எவ்வளவு நேரம் உனக்கு ஃபோன் பண்ணுது, வீட்டுக்கு வந்துட்டியா? சரி தங்கச்சி, வச்சிரு, நான் அப்புறம் கூப்பிடுறேன். அருமை, இப்போ எனக்கு அண்ணா இல்லங்கிறது இப்பதான் தெரியுது. இந்த மாதிரி எவ்வளவு திட்டு வாங்கிட்டு, இந்த மூணுத்துக்குமே கண்ணு தான் பேசியிருக்கும். கரெக்ட். போன் எடுத்த பிறகு நம்ம வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், இந்த வாய்ஸ் டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கும், அதுக்கேற்ற மாத்திருப்போம். அந்த மூடு மாதிரி இருக்கும், அந்த மூடு தளத்துக்கு ஏத்த நடிக்க தான் பெரிய விஷயம். சூப்பர்ண்ணா, சூப்பர். சோ இதுதான் நாங்க வந்து காட்டணும் மக்களுக்கு அப்படின்னு. ஏன்னா வந்து ஒரு ஒரு குருவா, ஒரு ஒரு டீச்சரா நீங்க என்னென்ன விஷயங்கள் சொல்லி தரீங்கிறது தெளிவா உங்களுக்கு இப்ப தெரிஞ்சு. இப்ப நான் சொல்ற விஷயம் என்னன்னா, நம்ம ஸ்டுடியோல மட்டும் நடிப்பு மட்டும் கத்தர மாட்டோம். ஒரு மனுஷனுக்கு நீந்த கத்து கொடுப்போம், முதல்ல முதல்ல பேச கத்து கொடுப்போம், நடக்க கத்து கொடுப்போம். கோர்வையா 10 வார்த்தை பேச முடியாது நம்மளால, கோர்வையா 10 வார்த்தை பேச கத்து கொடுப்போம். முதல்ல தங்கு தடையெல்லாம் பேசணும், முதல்ல கண்ணு சிமிட்டாம பேசணும், கை காலை அசையாம பேசணும், கை காலை சேர்த்து பேசிக்கணும், எப்படி பேசுவேன், இது எல்லாமே கத்து கொடுப்போம். இது எல்லாமே அழகுபடுத்துற விஷயம் தான். தன்னை என்ன பிடிச்சிச்சு அப்படின்னா நான் என்ன சொன்னாலும் பிடிக்கும், என்ன பிடிக்கல அப்படின்னா நான் என்ன சொன்னாலும் பிடிக்காது. அப்ப தன்னை பிடிக்க இருக்கிறதே பெரிய ஸ்கில். எல்லாருக்கும் எல்லாரும் பிடிக்கணும் அவசியமே இல்லையே. ஒரு சிலருக்கு ஒரு சிலர் பிடிக்கும், ஒரு சிலருக்கு ஒரு சிலர் பிடிக்காம போயிடும். அதனால இது இதனால இப்படிதான் இருக்குன்னு நம்ம எதுவுமே சொல்ல முடியாத விஷயம். உன்னோட வேலை என்ன, நீ அதுக்காக ஓடிட்டே இரு, ஆட்டோமேட்டிக்கா ஒரு நாள் சிறந்த மனிதனாக நடக்கும். ஞாயிறு காலை 11 மணிக்கு நமது புதுயுகத்தில்.